வெல்கம் டு பெட் பாசிட்டிவ் தமிழ். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பப்பீஸுக்கிட்ட ஹோம்மேட் ஃபுட்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம போன வீடியோவில் நம்ம இந்த ராயல் கேனின் ஃபுட் தான் நம்ம கொடுக்குறதா சொல்லியிருந்தோம். ஸோ அது கொஞ்சம் பட்ஜெட் அப்படின்றதுனால கொஞ்சம் காஸ்ட் எஃபெக்டிவாக நம்ம வீட்டில் செய்கிற ஃபுட்ஸ் என்னவா பெட்டராக இருக்குன்னு பார்க்கலாம். இந்த பப்பீஸ் அப்படின்னும்போது ரைஸ் வந்து நீங்கள் அப்படியே கொடுக்காமல் கொஞ்சம் மிக்சியில் லைட்டாக அடித்து கொடுத்தா பெட்டராக இருக்கும். கடையில் வாங்குகிற நார்மல் ரைஸ் இல்லாமல் இந்த ரேஷன் கடையில் கொடுக்குற அரிசி இருக்கு இல்லையா, அது வந்து கொஞ்சம் நிறையா சத்து இருக்க அரிசி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அந்த அரிசி கொடுத்தீங்கன்னா பெட்டராக இருக்கும். அந்த அரிசியை பப்பீஸுமே நல்லா சாப்பிடுது. சில பேர் வெஜ்ஜாக இருப்பீங்க, பட் நம்ம வந்து நான்வெஜ் தான் கொடுக்குறோம். என்னென்னா, ஒரு நாள் வந்து சிக்கன் நம்ம சாப்பிட்ற குழம்புலேருந்து எடுத்து கொடுக்காமல் அதுக்குன்னு தனியாக இந்த சாதத்தை வேக வைக்கும் போதே ஒரு ரெண்டு மூணு பீஸை சேர்த்து போட்டு வேக வைக்கலாம். வெறும் மஞ்சத்தூள் மட்டும் போட்டு வேக வச்சிட்டோம்னா அதை அப்படி போட்டு பிசைஞ்சு கொடுக்கலாம். அல்லது எலும்புலாம் இல்லாமல் வெறும் கறியாக இருந்துச்சுன்னா நல்லது, ஏன்னா குட்டின்றதுனால. அப்புறம் ஒரு நாள் முட்டை கொடுக்கலாம், ஏன்னா டெய்லியும் ஒரே சாப்பாடு கொடுத்தா போர் அடிச்சிடும். ஸோ அதனால் முட்டை கொடுக்கலாம். முட்டையில் வந்து மஞ்சக்கருவு அதிகமாக சேர்த்துக்கலாம். வெள்ளைக்கரு வந்து சில நேரத்தில் டைஜஷன் பிரச்சனை இருக்க வாய்ப்பு இருக்குது சில பப்பீஸுக்கு. ஸோ அதனால் மஞ்சக்கருவை போட்டு அதே சாதத்தில் அப்படியே பிசைஞ்சு வச்சிட்டோன்னா நல்லாயிருக்கும். அப்புறம் கேரட் ரைஸ் கொடுக்கலாம். அதேமாதிரி எல்லாமே ஒரே மாதிரி தான், சாதத்தை வடிக்கும் போது சேர்த்து ஒரு நாள் சிக்கன் போட்டுக்கோங்க, ஒரு நாள் கேரட் போட்டுக்கலாம், ஒரு நாள் பீட்ரூட் போட்டுக்கலாம், அப்புறம் உருளைக்கிழங்கு கொடுக்கலாம், அதுவும் நல்லா சாப்பிடும். டெய்லியும் ஒன்று ஒன்று கொடுத்துட்டு வரலாம், ஏன்னா ஒரே ஃபுட்டு கொடுத்தோன்னா அதுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ சாப்பிடாது, அடம் பிடிக்கும். ஸோ அதனால் ஒன்று ஒன்றா மாற்றி மாற்றி கொடுக்கும்போது அப்படியே ஏமாற்றிடலாம். அப்புறம் செர்லாக் கொடுப்பாங்க சில பேர். அந்த செர்லாக் வந்து பார்த்திங்கன்னா பப்பிக்காகவே ஒன்று வருது, ஜீரோ பப் அப்படின்னு சொல்லி. அது வந்து 300 கிராம் 250 ரூபா அப்படின்னு வரும். அது வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செர்லாக்காக போகாமல் நெஸ்டம் போயிடலாம். ஸோ செர்லாக் வந்து பார்த்திங்கன்னா 190 ரூபீஸ் வருதுன்னா நெஸ்டம் வந்து 140 தான் வரும். ஸோ ரேட்டுக்காக மட்டும் இல்லை, நெஸ்டமில் வந்து மில்க் கண்டென்ட் இருக்காது, வெறும் ரைஸும் அந்த இது மட்டும் இதாக பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பப்பீஸ்க்கு இந்த மில்க் மட்டும் கொடுத்துட வேணாம், ஏன்னா 99% பப்பீஸ்க்கு வந்து அது ஸ்டொமக் அப்செட் ஆகிற பிரச்சனை இருக்க தான் செய்யுது. ஸோ அதனால் மில்க் இல்லாமல் கொடுக்குறது பெட்ரு. ஸோ அந்த மில்க்காகவும் இல்லாமல் மோராக வேணால் கொடுக்க ட்ரை பண்ணலாம். மோர் சாதம் மாதிரி லைட்டாக அடித்து கொடுக்கலாம். நம்மளாக ஹோம்மேட் ஃபுட்டு கொடுக்கறதுக்கும் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்து கொடுக்குறோம் இல்லையா, அதுக்கும் எனக்கு வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த நியூட்ரிஷன் தான். ஸோ அவங்க வந்து பேலன்ஸான ஒரு நியூட்ரிஷன் கண்டென்ட் வச்சுருப்பாங்க. ஸோ அது கொடுக்கும் போது அதுக்கு தேவையான எல்லா சத்தும் கிடச்சிரும். ஸோ நம்ம கொடுக்கும்போது மிஸ் ஆகும். ஸோ அப்போது வந்து என்னென்னா நம்ம ரெகுலராக இந்த டானிக் ரெண்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த ஆஸ்ட்ரோபெட் அப்படின்ற ஒரு டானிக், அது வந்து பார்த்திங்கன்னா இந்த பாஸ்பரஸு, கால்சியம், விட்டமின்ஸ்லாம் இருக்கும். ஸோ அது கொடுத்தோன்னா அந்த போன்ஸ்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக வளரும் பப்பீஸ்க்கு. அது வந்து பார்த்திங்கன்னா 150 ml வந்து 60 ரூபா தான் வரும். ஸோ காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்கும், ரொம்ப கம்மியாகவும் இருக்கும். ஸோ அதை வாங்கி காலையிலையும் ஈவினிங்கும் கொடுத்துட்டு வரலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த நியூட்ரிகோட்டு. ஸோ இந்த நியூட்ரிகோட்டு வந்து எதுக்குன்னு பார்த்திங்கன்னா ஒமேகா கண்டென்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஸ்கின் வந்து கொஞ்சம் ரிச்சாக தெரியணும் அப்படின்றதுக்காக அது கொடுக்கலாம். ரெண்டுமே ஒரே மாதிரி தான், காலையிலையும் நைட்டும் கொடுக்கணும். ஸோ இது எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பப்பீஸ் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பேஸ் பண்ணி தான் கொடுக்க முடியும். ஸோ ஒரு ரஃப்பாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு 1.5 மாதம் பப்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 1.5 ml கொடுக்கலாம். அதுவே ஒரு 2 மாதம் பப்பீஸ்னு வரும்போது அது அப்படியே டபுள் ஆகிக்கலாம், ஒரு 3 ml அப்படின்னு கொடுத்துக்கலாம். அதுவே ஒரு 3 மாதம்லாம் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம 5 ml 5 ml கொடுக்குற மாதிரி வரும். ஸோ அதுக்கு தேவையான சத்தை நம்ம சப்ளிமெண்ட்டாக கொடுத்த மாதிரி ஆகிடும். ஸோ நம்ம ஹோம்மேட் ஃபுட்டாக போகிறதும் பெட்ரு தான். ஏன்னா இந்த வெட் ட்ரை ஃபுட்ஸ் அப்படிலாம் பார்த்திங்கன்னா நிறையா இஷ்யூஸும் சிலது வருது. சில டாக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்னி ஃபெயிலியர்ஸ் அந்த மாதிரிலாம் வருது, ஏன்னா அது ஓவர் ஆனால் சில ஸ்டீராய்ட்ஸ்லாம் கலக்கிறதா சில இது இருக்குது. ஸோ அதனால் அதையும் கொஞ்சம் லிமிட்டாக கொடுக்கறது எல்லாமே பெட்ரு. ஸோ இதுதான் நம்ம பப்பீஸ்க்கு நம்ம கொடுக்குற ஃபுட்ஸு. ஸோ இது இல்லாமல் ஒரு சில விஷயம் கொடுக்குறோம். ஸோ அது வேணால் அடுத்த பார்ட்டாக போடலாம். அண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இது இல்லாமல் வேறு என்னென்ன ஃபுட்ஸ்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு என்னென்னலாம் தோணுதோ அதையும் நீங்கள் இந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம், ஒரு டிஸ்கஸ் பண்ணலாம். நம்ம பப்பீஸை ஹெல்த்தியாக பார்த்துக்க ட்ரை பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச்